Dugout. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாதவங்க கப்புனு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுஸ்ரீ விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஓஎம்ஆல் இருக்க மெரினா மாலுக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான பிளேஸ்க்கு போக போகிறோம். அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க. எங்கள் வீட்டிலேருந்து மெரினா மால் வந்து ஒரு 36 கிலோமீட்டர்ஸ். நான் அப்படியே எங்கள் அண்ணாவோட காரில் அப்படியே ஜாலியாக வந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் எல்லா பிளேஸ் மாதிரி தான், இங்கேயுமே பார்க்கிங்க்கு 1 hour வந்து 40 ருபீஸ். நாங்கள் பேஸ்மெண்ட் 2 பார்க் பண்ணியிருந்தோம். அப்படி மேலே போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் 6:30 மேலே தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணி வந்ததே அந்த ஒரு பிளேஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் டைரெக்டாக அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5th floor இருக்க டக் அவுட் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்துட்டோம். இந்த டக் அவுட் வந்து சென்னையில் 3 months முன்னாடி மெரினா மால் ஓப்பன் பண்ணாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட் ட்ராம்பலைன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எரினா. நான் இதுக்குள்ளே போகிறதுக்கு ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாவ், எவ்வளோ ஸ்பேஷியஸாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் போய் விளாடணும்னு செம்ம ஆர்வமாக இருக்குது. நம்ம போயிட்டு ஜாலியாக விளாடலாம். இங்கே வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 hour வந்து 300, அதுவே வந்து 1 hour எடுத்திங்கன்னா 450 தான். கூடவே வந்து நமக்கு ஒரு சாக்ஸ் தருவாங்க. அந்த சாக்ஸ்க்கு வந்துட்டு அவங்க எதுவும் பில் பண்ணலை. இந்த சாக்ஸ் வந்து எதுக்குன்னா நமக்கு அந்த காலில் இருக்க அந்த கிரிப்னஸ்க்காக தான், இங்கேயும் வலிக்கு விலகாமல் இருக்கிறதுக்காக தான். அது கண்டிப்பாக போடணும். இந்த கேம் வந்து பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் செம்மையாக அடி வாங்கிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோம் பெட் தான். இது வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. செம்மையாக அடித்து அடித்து விளையாடிட்டு இருந்தோம். இங்கே தான் வந்து நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஜாலியாக இருந்தது. அண்ட் வந்து மேலே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு குதிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருந்தது. தென் ஒரு 2-3 வாட்டி குதிச்சு பழந்ததுக்கப்புறம் செம்ம ஜாலியாக இருந்தது. பவுன்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி விளையாடும்போது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இது வந்து ஸ்பைடர் வால். அல்டிமேட் ஃபன்னே இங்கே தான். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நம்ம ஹைட்டாக குதிச்சு அங்கே ஹேங் ஆகிக்கலாம். இதில் வெல்க்ரோ இருக்கனால நம்மளால ஈஸியாக ஹேங் ஆக முடியும். ரொம்ப ஹைட்டாலாம் ஹேங் ஆக முடியல. பட் ஆனால் நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பேட்டில் பிரிட்ஜுன்னு ஒன்று இருந்தது. அது மேபி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. அண்ட் வந்து ஜிப்லைனும் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க, இப்போ வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இருக்கிற கேம்ஸ் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாகவும் இருந்துச்சு. நிறைய கலோரிஸ் பர்ன் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஆப்டான பிளேஸ் தான் இது. எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு 11 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ நைட் டைம்னால ரோடெல்லாம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படி ஜாலியாக ஓஎம்ஆரில் ஒரு சூப்பர் ரைட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மதுவன் ஸ்ரீ. பபாய்.